இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் ஸோ இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்ன அப்படின்னா வந்து கேஸை வந்து எப்படியாச்சும் வந்து அவரை ஜாமீனில் எடுக்கிறதுக்காக ரத்னவேல் மாமாவை லாயர்லாம் கூப்பிட்டு போனால் அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்கும்போது டிசிபி கார்த்திக் உள்ளார வந்துட்டு அவங்கள வந்து வெளில அனுப்பிடுங்க, நான் கேஸ் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல, அது எங்களுக்குள்ளே இருக்க பர்சனல் இஷ்யூன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அந்த இன்ஸ்பெக்டரே வந்து பதறி போனாலும் கூட இவரை வெளில கூட்டிட்டாங்க. இல்லை இன்ஸ்பெக்டர் திட்ட வேறு செஞ்சார் கார்த்திக். ஸோ கார்த்திக் ரொம்ப நல்லவருங்கிறத திருப்பி திருப்பி காமிக்கிறாங்க. எதுக்காக வந்து இவர் மாடு அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சிருக்கீங்களே அப்படின்ட்டு. ஆனால் அப்பையும் மாயன் திருந்தாமல் இவன் என்ன மாமா என்னை விடுறது, இவனை நான் இன்னொரு தடவை என் தங்கச்சிக்கிட்ட வந்தான் இவனை என்ன பண்ணுவேன், செத்தே செத்துருவான் அப்படி இப்படின்னு பேசும்போது நமக்கே வந்து அட என்னப்பா எவ்வளோ தூரம் பண்ணுறாரு, கொஞ்சம் அமைதியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ இது நடந்ததுக்கப்புறமா வந்து அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே அந்த சென்னையில் மகேந்திரன் அந்த மகி வந்து ஒரே ப்ரெசன்டேஷன்லாம் சூப்பராக எம்ப்ளாயிஸை நல்லா பார்த்துக்கிட்டு அவங்க என்ன பார்த்துப்பாங்க அப்படின்னு வசனம்லாம் பேசினதை பார்த்து ஒரே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க சரண்யா. ஸோ சரண்யா வந்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப நல்லா பேசினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல ஒரு பாசமாக ஆசையாக ஒரு அன்போடு பார்க்குறாங்க அவங்க. ஸோ இது நடந்து முடிஞ்சானே இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து ஐஸ்வர்யா கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இது இதான் நடந்துச்சு, அந்த பையன் எந்திரிச்சிட்டான், ஆனால் வந்து அவன் தான் வந்து வாபஸ் வாங்கினான், அவன் நினச்சிருந்தா என்ன கேஸை பெருசாகிருக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. மன்னிச்சிட்டான் அவன் அப்படின்னு உடனே அவன் என்ன மன்னிக்கிறது, இன்னொரு தடவை கையில் கிடச்சா அவனை தான் உள்ள தூக்கி போட்டுருவேன் நான், இதெல்லாம் ஒரு விஷயம், என் தங்கச்சிக்கிட்ட வந்தான்னா அவளை தான் அவனை கொண்டுருவேன், நான் உள்ளே ஜெயிலுக்கு போகிறலாம் ஒரு விஷயமா அப்படி இப்படிலாம் பேசும்போது மகா செம கடுப்பாயிட்டாங்க. நமக்கே கடுப்பாகுது, ஏன்னா வந்து இத்தனை தடவை சொல்லிவிட்டு சத்தியம் பண்ணிவிட்டு கோபத்துக்காக வந்து டக்குன்னு மொத்த லைஃபையும் இழந்து குழந்தை இருக்குது வயிற்றில், அப்போ அவங்க மகா சொல்கிறது சரிதாங்கிற மாதிரி ஆகிடாதா? அப்போ அதனால் வந்து இவங்க எல்லோரும் திட்டுறாங்க, அவங்கள மகாவை போய் மகாவை யோசிச்சு அடி அப்படின்னு சொல்லி நாச்சியாரெலாம் திட்டுறாங்க. மகா பேசவே மாட்டேன்ட்டாங்க, சம கடுப்பை நீ கிட்டக்கே வராத, உன்னை நம்பினதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு அனுப்பிவிட்டா அவ எழுந்துச்சு போயிட்டாங்க. இவர் அப்படியே உட்கார விட முடியாமல் மயங்கேறாரு. இதில் அடுத்த அந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்சோடனே பார்ட்டின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே சரண்யாட்ட அங்கே இருக்க லேடிஸ் எல்லாம் வந்து எப்படியே ஆஹா ஓஹோன்னு சொல்லி அந்த மகேந்திரனை பாராட்டுறாங்க. ஆனால் யாருமே வந்து சரியாக இருக்க மாதிரி தெரில. ஸோ இதில் வந்து இவங்க குடிக்க மாட்டாங்கிறதுனால இவங்களுக்கு ஜூஸில் எதையோ கலந்து கொடுத்துட்றாங்க. இது அந்த மகேந்திரனுக்கு அந்த மகியுடைய கண் பார்வை அசைவில் தான் நடந்துச்சது. ஸோ குடித்த உடனே இவங்க மயங்கிட்டாங்க, இவர் அப்படியே பிடிச்சிட்டாரு. அடுத்து என்ன நடக்க போதோன்னு தெரில, அதோடு இன்றைக்கி எபிசோடு வந்து முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் மாயன் பண்ணுறதாகட்டும் இல்லை இந்த இப்போ நான் சரண்யா விஷயமாகட்டும் இதெல்லாம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.